ஃப்ளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம வைகை கோவில் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக படமே நடிக்காமல் இருக்கிறாரு கடைசியாக பார்த்தீங்கன்னா சிவலிங்கா மெர்சல் அப்படின்ற படங்கள்லாம் நம்ம கடைசியாக பார்த்தோம் அதுக்கப்புறம் ஏன் ஒரு படம் நடிக்கலன்றது கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இருபத்தி மூன்றாம் புலிகேசி பார்ட் டூ அப்படின்னு ஒரு படம் வந்து சங்கர் சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அதை சிம்பு தேவன் அப்படின்ற ஒரு அதை ஃபஸ்ட்டாக டேரக்ட் பண்ணல சிம்புதேவன் அவரே இருந்த இந்த படத்தை டேரக்ட் பண்ணுறாரு சென்னையில் மிகப்பெரிய அரங்குகள் அமைச்சு சில நாட்கள்லாம் ஷூட்டிங் போயிட்டு இருந்த அந்த சூழ்நிலையில் இயற்கருக்கும் அவருக்கும் சின்ன தகராறு ஏற்பட்டு அந்த படப்பிடிப்பு நின்று போயிடுது ஸோ சங்கர் வந்து தயார்பாள சங்கத்துக்கு போயிடுறாரு இந்த மாதிரி எனக்கு நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி

இயக்குனர் சுராஜ் இருக்கார் இல்லைங்களா அவர் டைரக்ட் பண்ணுற ஒரு படத்தில் வடிவில் நடிக்க போகிறார் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வர மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் தயாரிப்பாளர் சங்கம் அதுக்கும் போடுறாங்க அப்படின்ற மாதிரி ஏன் தடை போடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இயக்குனர் சங்கர் அவரோட படத்தில் சம்பளம்லாம் வடிவில் நடித்து கொடுக்குற வரைக்கும் இந்த தடை அவருக்கு தொடரும் அப்படின்றதான் நாங்கள் சொன்ன விஷயம் அதை தாண்டி அவர் நடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வடிவேல் தப்பில் இந்த விஷயம் நான் கேட்டப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தயாரிப்பாளர் சங்கத்தில் நான் இன்னைக்கு பேசி முடிச்சிட்டோம் நான் நடித்து தரேன்னு சொல்லிட்டேன் பட் இருந்தாலும் நான் நடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சில சில வேலை பார்த்துட்டுருக்குறாங்க அப்படின்னு ஒரு பூட சங்கமும் ஒரு பதில் சொன்னார் அது யார் அப்படின்ற குறிப்பிட்டு சொல்லவே இல்லை இருந்தாலும் நடிகர் சங்கம் கூட இதில் எனக்காக தலையிடவே இல்லை அப்படின்னு ஒரு அந்த மன வருத்தத்தையும் அதில் சொல்லியிருந்தார் எனிவே வடிவல் சார் வந்து சீக்கிரம் நடிக்க வரணும் தான் அவர் ரசிகளோட எதிர்பார்ப்பாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க